ஏய் ஏய் கிறுக்கா, ஏய் உன்னதா எல்லாம் ஆரஞ்சு மண்டையா, இந்த பொம்பளை வந்து ஏதோ உன கூப்பிடுது பாரு. ஏய் நான் உன்னதான் கூப்பிட்டேன். ஏய் ஏய் பஞ்சாயத்து மண்டையரு. ஏம்மா அங்கரு, சும்மா சும்மா எல்லாரையும் மரியாதை இல்லாம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு என் பொண்டாட்டி பல்ல கிண்டலடிச்சு விட்டியாம உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். எப்பா எப்படிதான் அந்த பல்லழகியோட குடும்பம் நடத்துறியோ கடவுளே, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இருக்கட்டும், உனக்கு நல்ல பல்லு இருக்குமா, போ இங்க எதுக்கு வந்த? பஞ்சாயத்து தலைவர், அந்த ஊர்க்கார பொம்பளைங்களை என் வேலையில மண்ணலி போட்டாலுவோ என்னால மறக்கவே முடியாது. இன்னொரு ஆபீஸ் என்ன வேலைக்கு தேடி நான் சேரதுக்குள்ள நான் எவ்வளவு பாடுபடணும் தெரியுமா? இவர் நியாயமான தலைவரா இருந்தா பஞ்சாயத்து வச்சு இழுத்து எனக்கு ஒரு நியாயம் சொல்லு. நீதான் அவங்க வீட்டுல சோத்துல எல்லாம் மண்ணலி போட்டியா எல்லாம் பண்ணியாம என் காதுக்கு வந்ததுமா? கடவுளே, நான் என்ன சொன்ன இந்த கிறுக்க என்ன பேசிக்கிட்டு இருக்கா? பஞ்சாயத்து வச்சு எனக்கு என் வேலைய வாங்கி கொடு. சும்மாங்கெல்லாம் வந்து பஞ்சாயத்து வைன்னு சொல்ல முடியாதுக்கா. நீங்க போய் அதுக்கு முறையா ஒரு ஃபார்ம் உண்டு, அதுல ஃபில்அப் பண்ணி கொடுங்க. அப்பா இந்த ஒன்றான ஆபீஸ வச்சுக்கிட்டு என்ன வரத்து வாராவோ? சரி நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறேன், எனக்கு நாளைக்கு பஞ்சாயத்து வச்சு ஆகணும். சரி சரி வைக்கோ, நீ போ. அப்பா இந்த ஓட்ட ஊர்ல கடந்துகிட்டு இவனுக்கு என்ன பேருமே? இவன் மட்டும் கொஞ்சம் பெரிய பதவியில இருந்தானோ ஊர ரெண்டா வித்துருவான். தலைவரே பஞ்சாயத்து வைக்க போறீங்களா? ஆமா, இங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பஞ்சாயத்து, இவ வேற, அது அப்புறம் பாப்போம். வா நீ கணக்க பாரு. எக்கா முறுக்கெல்லாம் தயாராயிட்டா கடம்ப கிளம்புவோமா? தயாராயிட்டே உள்ள இதே மாதிரி ஒரு 10 சட்டிக்கான வச்சிருக்கேன், இப்ப போகும்போது எடுத்துட்டு போயிருவோம். சரி எங்க போய் விக்க? எக்கா எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்குக்கா. டெசர்ட்ல இலிப்பத்தார் பழக்கடையில போய் முறுக்கெல்லாம் வித்துருவோம். ஆமா, ஏன் கடையாங்க ஈ அடிச்சுக்கிட்டு இருக்கே, ஏன் கடையில வந்து வைக்க போறா? விளாடப்பாமா. பங்கஜம் ஆண்டி, மம்மி இன்னைக்கு வரல, ஏதோ ஒரு முக்கியமான வேலையா போயிட்டாங்க, நான் தான் வருவேன். உமாவும் வரேன்னு சொல்லியிருக்காக்கா. சரி எந்திரிங்க எந்திரிங்க, அழகுக்கு ஒரு சட்டி எடுத்துட்டு போவோம். எங்க போய் விக்கன்னு தெரியலையே. ஏக்கா காய்கறி மார்க்கெட்ல போய் விற்கும்க்கா, காய்கறி வாங்க வரவங்க கண்டிப்பா முறுக்கு வாங்குவாங்க. நான் அப்படி வரும்போது எப்படியே தீட்டு வந்துருதேன். ஏடி அதை கை குழந்தை எடுக்கிட்டு தீட்டு வர போற? பேசாம இருங்க, அதெல்லாம் வியாபார தந்திரம், உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி நான் போய் தீட்டு வரேன். என்னன்னு விளங்க மாட்டேங்க இவ சொல்றது. சரி வாங்க போவோம். எப்பாடி அவ்வளவு முறுக்கையும் ஒரு வழியா காய்கறி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாச்சுப்பா, இனி முறுக்கு அமோகமா விக்க போகுது. கீதா முறுக்கு செய்யறதுக்கு செலவாச்சலாமா? அதுல எல்லாரும் காசு கொடுத்துட்டாங்கம்மா, நீ மட்டும் உன் பாகி 500 ரூபா தர வேண்டியது இருக்குமா? எப்ப தருவம்மா? நான் கை காசை போட்டுலாட்டி சுட்டுருக்கேன். ஆமா இவளுக்கு பெரிய அம்பானி, இவளுக்கு பிசினஸ் பண்ணதளவே நம்ம அதை கூடுக்க வேலை செய்யணுமா? முறுக்கு வித்தாலாம் முடியும் முதல்ல. ஆ தாரங்கா, முறுக்கு விற்கும்லக்கா என்னோட சேர்ல இருந்து தாரேன், சரியா? இது என்ன முதல் போடாமலே லாபத்தில் மட்டும் எடுக்கலாம்னு நினைக்கியோ? முதல்ல போடணும், போட்டாதான் லாபம் எடுக்க முடியும். ஆமா ஒழுங்கா காசு கொடுத்து விடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வர சேர தரவே மாட்டோம். ஏமா நான் ஒன்றும் ஓடிட மாட்டோமா, இந்த 500 ரூபாயை எடுத்துக்கிட்டு நான் வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிட மாட்டேன், சரியா? கொஞ்சமாவது நம்புங்கம்மா, மனசு இருக்க நம்பிக்கை முக்கியம். ஏன் அவ என்னைக்கு அம்மா காசை கொடுத்துருக்க? அவட்ட போய் கேக்கிங்க, பேசாம இருங்க. சும்மா நின்றுகிட்டு இருந்தா பத்தாது, எல்லாரும் கூவி கூவி விக்கிங்க. விழுங்க விழுங்க விழுங்கள். கட்டப்பையை கொண்டுட்டு கட்டையில போற தாத்தாங்க, வாங்க வாங்க முறுக்கு வாங்க வாங்க முறுக்கு வாங்க வாங்க. ஏட்டி அப்படிலாம் பேசினா யாருமே முறுக்கு வாங்க மாட்டாங்க, பேசாம இரு. தாத்தா ஏ தாத்தாங்க வாங்க, முறுக்கு முறுக்கு இருக்கு. என்னம்மா முறுக்காமா? ரோட்ல போறவங்களுக்கு இலவசமா தெரியலோ, ஒரு சட்டி தாமா. ஆமா நாங்க கஷ்டப்பாடு பட்டு சுட்டு எடுத்துட்டு வந்தப்ப இவருக்கு இலவசமா தாராங்க. தாத்தா ஒரு சட்டி 200 ரூபா, 200 ரூபா கொடுத்துட்டு முறுக்க வாங்கிட்டு போங்க. போங்கட்டி போக்கத்தவளுகளா, மார்க்கெட்டில் வந்து முறுக்கு விற்காளுவோ? நான் காய் வாங்கதானட்டி காய் மார்க்கெட்டு வந்தேன், முறுக்கா முறுக்கு. நீங்க அம்புட்டு பேர் கிறுக்குட்டி. தாத்தா இஷ்டம் இருந்தா வாங்குங்க, கிறுக்கு அதெல்லாம் பேசாதீங்க, பத்துக்கிடுங்க. ஆமா போங்க. நானே வயசான காலத்துல பல்லு இல்லாம திரியின, முறுக்கு வாங்கு அது வாங்கன்னு வெறுப்பு ஏத்துறாளுவோ? என்ன ஆண்டி ஒண்ணு கூட விற்பனையே ஆகல, என்ன செய்ய? மனசு தளர விட கூடாது, பேசாம இருக்கணும், இடத்த மாத்திக்கிட்டே இருக்கணும். நீங்க எப்படி வியாபாரம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகணும். எங்க ஒரு சாமியார் கணக்க ஒரு தாத்தா வராரு. சாமியார் தாத்தா, சாமியார் தாத்தா இங்க வரும். தீர்க்காயுசா இரு. தீர்க்காயுசு பூர்க்காயுசா வேண்டாம், முறுக்கு வாங்கிட்டு போறோம். ஒரு சட்டி 200 ரூபா. ஆமா 200 ரூபா. எடுங்க எடுங்க எடுங்க. காசு இல்ல கண்ணு. காசு இல்லாம எதுக்கு மார்க்கெட்டுக்கு வரீங்க தாத்தா? அது ஏன் இஷ்டம் கண்ணு? உங்க இஷ்டம் எங்களுக்கு நஷ்டம். மரியாதையா முறுக்கு வாங்கிட்டு போங்க தாத்தா, இல்லனா நடக்கிறதே வேற. ஏய் இப்படிலாம் வியாபாரம் பண்ணக்கூடாது. ஏய் இழிச்சக்கா, நான் உனக்கு சாபம் கொடுக்கறேன், அடுத்த ஜென்மத்துல நீ
பூனையா மாறி வீடு விடா திருடி தின்னு அடி வாங்கி சாவ. இப்ப உடனே என்ன பூனையா மாத்துங்க, நான் இப்ப பூனையா மாறணும் மாறணும் மாறணும். ஐயோ தாத்தா சே ஓடிட்டார, ஏதாவது மேஜிக் செஞ்சு காட்ட வர நினைச்சேன். சரி சரி, வியாபாரத்தை பாருங்க, போற ஆளுகிட்ட மம்பளுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏமா யாருமா நீங்க, 10 பேர் கும்பலா வந்து பேய்கணக்கா நிக்கியோ? இதெல்லாம் காய்கறி விக்கிற இடமா? இது காய்கறி மார்க்கெட்டு, இங்க யாருமே இதெல்லாம் விற்க கூடாது, போமா. இவர் பேர்ல எழுதி பட்டம் கொடுத்துருக்காவோ? மார்க்கெட்ல யாருனாலும் கடை போடலாம், நீங்க போங்க தாத்தா. ஒரு இதுக்கு வந்தாச்சு, வெயில கிடந்து செத்தாலும் முறுக்கு வித்துட்டு தான் போறோம். காய்கறி விப்போம் சார், திடீர்னு பொம்பளைங்க புதுசா வந்து முறுக்கு முறுக்குன்னு கிறுக்கு மாதிரி கத்திட்டு இருக்காளுவோ. ஏமா இங்கெல்லாம் முறுக்கு விற்க கூடாது, பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவேன். யார் நீங்க, எங்க உள்ள கூட்டம்? பைத்தியக்கார கூட்டம். காய்கறி விற்கிற இடத்துல வந்துகிட்டு போங்கம்மா. சார் சார், நல்ல இடம் பாத்துக்கிட்டு இருக்கோம் சார், அது கிடைச்சது நாங்க இந்த இடத்த காலி பண்ணி ஒரு நாள் மட்டும் முறுக்கு வச்சுட்டு போறோம் சார். அவரு சொல்லிட்டு இருக்காருல காய்கறி விற்கிற இடம்னு, கிளம்புங்க கிளம்புங்க சார். உங்ககிட்ட பேப்பர்ஸ் இருக்கா? பேப்பர்ஸ் காட்டுங்க, அப்பதான் நம்புவேன். நான் நியூஸ் பேப்பர் எல்லாம் வாங்க மாட்டேன், போமா. எவ்வளவு கொழுப்பு இந்த பொம்பளைக்கு, என்கிட்ட பேப்பர்ஸ் கேக்குறியோ? உன்னை பிடிச்சி திருட்டு கேஸ்ல உள்ள வைக்கிறேன். ஐயோ, பழைய கதையை கிண்டிட்டானா பெரிய அவமானமா பேரும், வாய மூடிடுவோம். சரிங்க ஐயா, நாங்க கிளம்புதோம். வந்ததுக்கு நான் ஒரு சட்டி முறுக்கு எடுத்துக்கிறேன். ஐயா நீங்க எடுத்துக்கிறது விஷம் முறுக்கு ஐயா, அதுல விஷம் போட்டிருக்கு. விஷம் முறுக்கா? ஏமா எனக்கு வேண்டாம். ஏக்கா போலீஸ் போய் விஷம் முறுக்கீங்க, நம்மள பிடிச்சி உள்ள போடுறதுக்கா? ஓடிட்டாரு பத்தியா, முறுக்கு எடுத்தது விஷம் முறுக்கோட பயந்து ஓடிட்டாரு. அதெல்லாம் ஒன்னும் பிடிச்சி உள்ள போட மாட்டாரு, வாங்க நம்ம வேற இடத்துக்கு போவோம். ஏக்கா இங்கெல்லாம் விற்கிறது வேஸ்ட்டுக்கா, லாய்க்கப்பட்டு வராது. ஹைவே ரோட்ல போய் விற்போங்க்கா, அங்கே தான் பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் கார்ல போவாங்க. முறுக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க, வாங்க அங்கே போவோம். அப்படியாட்டி, சரி போவோம். இவ்வளோ பேச்சை கேட்டுட்டு ஹைவே ரோட்ல வந்து இப்படி நிற்கும், கார்காரம் லாரிக்காரம் அடிச்சு தூக்கிட்டோன்னா அவ்வளோதான் என் பிள்ளைக்கு நான் இருக்க மாட்டேன்னு. முறுக்கு 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 முறுக்கே. என் அம்மா ஒரு கார்காரத்தை எதில் போகிறவங்க ஒரு மாதிரி பிடிச்சிட்டுலாம் ஓட்டுதான். கடவுளே, அவ்வளோ முறுக்கி அப்பளம் ஆக்கிடுவானோ? ஏக்கா அது பின்னாடி போயிட்டுக்கா, பயப்படாதுங்க. எப்பாடி போயிட்டான்? ஏக்கா நான் சொல்றத கேளுங்கக்கா, கொஞ்சம் பேர் இங்க இருங்க, கொஞ்சம் பேர் நாங்க வர்ற காரெல்லாம் மடக்கி மடக்கி சட்டையை தூக்கிட்டு போய் விற்கோம். ஆமா, பங்கஜக்கா, லட்சுமி அக்கா, அதுக்கப்புறம் கீதா அக்கா இங்க இருங்க, நான் ஏஞ்சலு, இளிச்சக்கா, ராணி அக்கா, நாங்கெல்லாம் போய் விற்கோம். சரி ஏதோ பண்ணுங்க, பிள்ளைய வேற வெயில தூக்கிட்டு வந்திருக்க, பிள்ளைய குடுத்துட்டு போட்டி. பிள்ளை கண்டிப்பா எனக்கு வேணுங்கா, இருக்கட்டும் இருக்கட்டும். முறுக்கு 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 முறுக்கு, வண்டி நிறுத்துங்க வண்டி நிறுத்துங்க, முறுக்கு வாங்கிட்டு போங்க. அங்க ஒரு பொம்பளை வர, இரு இரு நான் போறேன். ஏக்கா ஏக்கா முறுக்கு வாங்குங்க, ஏக்கா முறுக்கு வாங்குங்க, ஏக்கா முறுக்கு வாங்குங்க அக்கா. வாட்ச் முறுக்கு, ஐ டோன்ட் லைக் முறுக்கு. ஏக்கா ஏக்கா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம்க்கா, ஏக்கா இந்த பச்சை பிள்ளை மூஞ்சிக்காக வாங்குங்கக்கா. ஏக்கா இந்த ஒரு டப்பா நீங்கள் வாங்கினீங்கன்னா எங்களுக்கு அது ஒரு 100 ரூபா லாபம் கிடைக்குங்கக்கா, ப்ளீஸ்க்கா முறுக்கு வாங்குங்கக்கா. ஏ ஏஞ்சல் இந்த முறுக்கு டப்பா கொண்டு வாட்டி. ஆமாம் சிஸ்டர், உங்களை பார்த்தா சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கு, ஒரு சட்டி 200 ரூபா தான், ப்ளீஸ் சிஸ்டர். ஓ மை காட், பேபி ரொம்ப பாவம், பேபிக்காக நான் இதை பை பண்ணுறேன். ஓகே நான் வாரேன். ஐ ஜாலி ஜாலி, 200 ரூபாய்க்கு முறுக்கு வித்தாச்சு, எப்பா போறதுக்குள்ள பிள்ளைய காமிச்சு காமிச்சு எல்லா முறுக்கையும் வித்துறணும். எட்டு செர்லின்னு நீ வந்த நேரம் முறுக்கு விக்கிட்டு. எம்மாடி பிள்ளை எல்லாம் காமிச்சுட்டு கிறக்கி முறுக்கு விக்கா, எம்மா இப்ப புருஷனுக்கு தெரிஞ்சா இவ்வளவு கொண்டு போடுவார. முறுக்கு 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 முறுக்கு, ஐயா வாங்க அம்மா வாங்க, முறுக்கு பச்சை குழந்தை மூஞ்ச பார்த்துட்டு முறுக்கு வாங்குங்கம்மா. ஐ ஒரு பணக்கார கார் வருதுட்டி, கண்டிப்பா இந்த ஆட்கள் முறுக்கு வாங்குவாவோ. ஐயா முறுக்கு முறுக்கு, நில்லுங்க நில்லுங்க, என்ன நம்மளே பாத்துட்டு நிக்கி. ஐயா முறுக்கு 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 முறுக்கு, இருங்க முறுக்கட்டி முறுக்கு வாங்கிட்டு வாப்போ. ஐ பெரிய கார் ஒண்ணு வந்து இறங்குது, ஐயா ஐயா வாங்கி கொடுங்க ஐயா, நாங்க கஷ்டப்பட்ட குடும்பம், பிள்ளை குட்டி எல்லாம் இருக்கு. என்னம்மா காரை நிறுத்தி முறுக்கு விக்கிறீங்க, என்ன வேணும்? ஐயா நாங்கள் கஷ்டப்பட்டவங்க ஐயா, பாருங்க ஐயா பச்சை குழந்தைய வெயில கொண்டு வந்துட்டு நாங்கள் முறுக்கு வித்துக்கிட்டு இருக்கோம் ஐயா. ஒரு 3 பாத்திரம் நிறைய முறுக்கு இருக்கும், இந்த 3 சட்டி முறுக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா 3 சட்டி முறுக்கும் சேர்த்து உங்களுக்கு 700 ரூபா உண்மையாக உங்களுக்கு 600 ரூபா டிஸ்கவுண்டில் தாரோம். நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் ஐயா, வாங்கிக்குங்க ஐயா. ஓ மை காட் பாவம். ஓகேம்மா இருங்க, எங்கள் மேனேஜரை அனுப்புகிறேன். மேனேஜர் கொஞ்சம் இந்த முறுக்கு வாங்குங்களேன், வாங்கிட்டு காரில் ஏறுங்க. பத்தியா ஹைவேஸ் நிற்கிறது எவ்வளோ நல்லதாக போச்சு, பணக்காரங்களாக தான் வருவாங்க. இருங்க உங்கள் மேனேஜர் வரட்டும். நெட்டம்மா என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க, ரோட்ல நின்று முறுக்கு விற்க, அதுவும் என் பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு.
ஐயோ பாபு மனுஷா பாபு மனுஷா, நீர் இங்க வருவீர்னா கனவுக்குள்ள நினைக்கல பாபு மனுஷா, வயலாம் வளருது. எங்க எம்டி பையன் முன்னாடி நான் அசிங்கப்படுத்துறிய நெட்டமா, மூஞ்சலே முழிக்க மாட்டேன் என் பிள்ளைய கூடு. பாபு மனுஷா பாபு மனுஷா, மூஞ்ச அப்படி வைக்காதீர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாங்களாம் முறுக்கு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதான் இங்க ஹைவேஸ்ல வந்து பெரிய பெரிய கார் வரும்ல, அதனாலதான் இங்க கொண்டு வந்து வித்தோம். பாப்பாவை எதுக்கு தெரியுமா கூட்டு வந்தேன், சும்மா எனக்கு துணைக்கு. சி, இப்ப குழந்தைய கூட என்னால வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கிற அவர் பார்த்த என்ன நினைப்பாரு, பாபு பொண்டாட்டி ஒரு பிச்சைக்காரி நினைப்பாரு. ஐயா நான் பிச்சைக்காரி கிடையாது, முறுக்கு வித்துட்டு இருக்கேன், ரோட்ல நின்று முறுக்குதான் விக்க. நீ முறுக்கா விக்க, பிள்ளைய காமிச்சு காமிச்சு முறுக்கு வாங்குங்க முறுக்கு வாங்குங்க, பிள்ளைய காமிச்சு துட்டு கேப்பாங்கள பிச்சை எடுக்கிறவங்க, அதே மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்க. முறுக்கு விக்கிறவங்க முறுக்க மட்டும் தானே விக்கணும், நீ மட்டும் முறுக்கு கையோட நின்றுதான் நான் உன திட்டி இருக்கவே மாட்டேன். நீ என் பிள்ளைய கொண்டு வந்து நிக்கிற, நீ இன்னைக்கு வா வீட்டுக்கு. பாபு பாபு திட்டாதீங்க, நாங்கெல்லாம் பிசினஸ் பண்றோம். வாய மூடு, நீ நீ பேசாத. பாபு மனுஷா கோவப்படாதீரு பாபு மனுஷா, பிள்ளையோனா வீட்டுல விட்டுட்டு வரட்டுமா? என் மூஞ்சிலே முழிக்காத நெட்ட குரங்கு. அட கடவுளே, நெட்டமா நெட்டமா மாதிரி இப்ப நெட்ட குரங்குட்டார பாபு. ஆ சார் போலாம். ஐயோ ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்னு தெரியல, ஐயோ எனக்கு பயமா இருக்க. போச்சு போ, புருஷன் பாத்துட்டாரா, இன்னைக்கு செத்த போ, முறுக்கு வியாபாரம் சுவாகா.